கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயச்சிதசிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 48 நல்வாழ்வை நாடுவோம் என்ற தலைப்பின் மூன்றாவது பகுதியை இந்த வாரம் அனுபவிக்கலாம். நல்வாழ்வை நாடுவோம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கடந்த இரண்டு பாகங்களாக நாம் பார்த்த விஷயம் என்னவென்றால், முதலில் ஆண்டாள் காண்பித்த 6 வழிகளை எப்படி பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு உபதேசித்தார் அப்படிங்கறத பார்த்தோம். அதற்கு மேல வர்ணாசிரமங்கள் எவை, அவைகளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் எவை அப்படிங்கிற விவரங்களை அனுபவித்தோம். இன்றைய தினம் ரொம்ப உபயுக்தமான விஷயங்களை மகரிஷி உபதேசிக்கிறார் மைத்ரேயருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஒருவன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னா தினந்தோறும் அவன் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அதைதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள். அந்த ஆன்மீகத்தை பத்தி மகரிஷி மைத்ரேயருக்கு எப்படி உபதேசிக்கிறார் அப்படிங்கறத பார்க்கலாம். பரம கிருபையா சொல்றார் மகரிஷி, ஒருவன் கார்த்தால எழுந்தத்திலிருந்து ராத்திரி தூங்கும் வரை என்ன என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத துல்லியமா விவரத்தோட அதே சமயம் சுலபமாகவும் கிருபையோட சாதிக்கிறார். அவர் சொல்ற முதல் விஷயம் என்னவென்றால், ஒருவனுக்கு சாஸ்திரங்களையெல்லாம் வாசிச்சு ஞானம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னா அவன் எல்லா சித்திகளையும் பெற்றவனாக ஆயிடுவானா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. வெறும் ஞானம் மட்டும் பிரயோஜனகரமாக ஆகாது, ஞானத்தோட சேர்ந்த அனுஷ்டானம் மட்டுமே எல்லா நல்ல பலன்களையும் அளிக்கும். ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி, அது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் தெளிந்த பார்வையோட சரியான இலக்கை நோக்கி நடக்க முடியும். அதனால அனுஷ்டானம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத காண்பிக்கிறார் மகரிஷி. சதாச்சாரத்தோட வாழணும்பா அப்படிங்கிறார். சதாச்சாரம்னா என்ன? சாதுக்கள் கடைபிடிக்கிற ஆச்சாரம் சதாச்சாரமாக ஆகும் அப்படிங்கிறார். சாதவா க்ஷீண தோஷாஸ்து சச்சப்தா சாதுவாச்சகா தேஷாம் ஆச்சரணம் சதாச்சாரஸ்ஸ உச்சதே அப்படிங்கிறார். சாதுக்கள் பெரியவர்கள் எல்லாம் கடைபிடித்த ஆச்சாரம் சதாச்சாரமாக ஆகும். இந்த சதாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, எப்படி கார்த்தால எழுந்தத்திலிருந்து ராத்திரி படுக்கும் வரை சில விஷயங்களை செய்யணும், ஒரு முறையில செய்யணும் அப்படிங்கிறது தான் சதாச்சாரம். இது எல்லா வர்ணாசிரமத்தவர்களுக்கும் உண்டு. அவரவர்களுக்கு ஏத்தப்படி இந்த ஆச்சாரங்கள் மாறுதல்கள் அடையுமே தவிர யாருக்கும் ஆச்சாரம் கடைபிடிக்க வேண்டாம்ங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் விதிமுறைகள் உண்டு, அந்த விதிமுறைகளின்படி வாழ வேண்டும் அப்படிங்கறத உறுத்தி சொல்றார் மகரிஷி. இங்க இவர் சொல்லி கொடுத்த ஆன்மீகம் ரொம்ப பொதுவானது. அந்தந்த வர்ணாசிரமத்தவர்கள் அவரவர்கள் ஆச்சாரியனிடத்துல போய் இதனுடைய சூக்ஷ்மமான விவரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது மகரிஷியினுடைய திருவுள்ளம். ஆனால் மேலோட்டமாக ஒரு சாதாரண மனிதன் என்ன என்ன எல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பொதுவா சொல்றார். இந்த இடத்துல பொதுவான சதாச்சாரங்களை சொல்றார். பொதுவா எப்ப எழுந்திருக்கணும் கார்த்தால அப்படின்னு கேட்டா, சூரியோதயத்துக்கு 3 முகூர்த்தங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணுமா. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது கார்த்தால 3:30 to 5 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் நாம் படித்து பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ என்ன புலப்படுகிறதுன்னு கேட்டா, இந்த காலத்துல சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் இதேதான் சொல்றது.
காலங்கார்த்தால எழுந்தா அந்த இன்டெலிஜென்ஸுக்கு வேண்டிய ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய ரிலீஸ் ஆறுது. அதனால கார்த்தால் எழுந்துருங்கோ, அந்த சமயத்துல படியுங்கோ, அந்த சமயத்துல பாடுங்கோ, நல்லதெல்லாம் நடக்கும், அப்சார்ப்ஷன் நன்னா இருக்கும் மெமரியில அப்படின்னு எல்லாம் சொல்றான். இந்த விஷயத்தைதான் சாஸ்திரம் நமக்கு கிருபையோட முன்னாடியே சாதிச்சிருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல ஒருவன் எழுந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முதல்ல சொல்றார் மகரிஷி. அப்படி எழுந்த உடனே ஒருத்தன் மனசுல தர்மத்தை சிந்திக்கணுமா. தர்மத்தை சிந்திக்கிறதுனா என்ன? ராமோ விக்கிரகவான் தர்மஹா, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்றது காவியங்களும் புராணங்களும். எம்பெருமானை சிந்தனை செய்யணும் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. கார்த்தால் எழுந்தவுடனே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஹரி என்ற பேரரவம் கேட்டலையோ அப்படின்னு ஆண்டாளும் பாடுவாள். அந்த மாதிரி மனசுல தர்மமாகிற எம்பெருமானை நினைக்கணுமாம் கார்த்தால் எழுந்தவுடனே. இப்படி நினைச்சு முடிச்ச உடனே காலை கடன்கள் எல்லாத்தையும் கழிச்சுட்டு ஸ்நானம் செய்யணுமா. பிராத்த ஸ்நானம் செய்யறது எவ்வளவு முக்கியம்னு சொல்றார். அந்த ஸ்நானத்தை குளிர்ந்த நீர்ல பண்ணுங்கோ அப்படிங்கிறார். குளிர்ந்த நீர்ல பண்றது அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திரம். அதோட நிறுத்தாமல் மகரிஷி கிருபையோட சொல்றார், முடியாதவர்கள் வெந்நீரலையும் தீர்த்தாமாடலாம் அப்படிங்கிறார். சாதாரணமா ஓடுகிற நீர்ல தீர்த்தாமாடுறது அப்படிங்கிறது வசதி, ஆத்துல போய் தீர்த்தாமாடுறது வசதி, இல்ல ஊறுகின்ற ஜலத்துல தீர்த்தாமாடுறது வசதி, கிணறு குட்டை அந்த மாதிரி எல்லாம் ஊறக்கூடிய ஜலம் இருக்கும் அதுல தீர்த்தாமாடுறது வசதி. அதுக்கெல்லாம் பிராப்தம் இல்லை என்றால் கடைத்த நீர்ல தீர்த்தாமாடலாம் எம்பெருமான தியானித்து கொண்டு. அது குளிர்ந்த நீராக இருக்கணும். இப்போ நம்ம ஆத்துல குழாயிலிருந்து வர ஜலத்துல தீர்த்தாமாடினா கூட அது குளிர்ந்த ஜலமாக தீர்த்தாமாடினா வசதியா இருக்கும். ஆனால் ஒருவனுக்கு ஜலதோஷமா இருக்கு, இல்ல ரொம்ப குளிர் காலமா இருக்கு, குளிர் பிரதேசத்துல வாசம் பண்றான் அப்படின்னா அவன் வெந்நீர்ல தீர்த்தாமாடினா பாதகம் இல்லை அப்படின்னு கிருபையோட சொல்றார் மகரிஷி. அதனால உத்தம கல்பம் குளிர்ந்த நீர்ல நீராடணும், இல்லையெனில் முடியாத பட்சத்துல வெந்நீரலையும் நீராடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். இல்ல ஸ்நானமே பண்ண முடியாத நிலைமையில ஒருவன் இருக்கானானால் அவன் மந்திர ஸ்நானமும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கிருபையோட சொல்றார் மகரிஷி. இப்படி ஸ்நானம் பண்ணிவிட்ட உடனே ஸ்நான சாட்டியால தொடச்சிக்கணுமாம் உடம்பை. ஸ்நான சாட்டின்னு ஒண்ணு உண்டு, ஸ்நானம் பண்றதுக்குன்னு ஏற்பட்ட ஆடை ஒண்ணு வச்சிருக்கார்கள், அதை தரிச்சுண்டுதான் குளிக்கணும். இப்போ ஆதுனிக காலத்திலயும் நாம் பார்க்கலாம் பாத் ரோப் எல்லாம் வந்துடுச்சு, அதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதுதான், அதுதான் இப்ப எல்லாம் ரீடிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஸ்நான சாட்டியால தொடச்சி கொண்டு தலையெல்லாம் நன்னா உலர்த்திக்கணுமா. தலை மயிரில இருக்கிற நீர் நாம் தோட்டும் பொழுது இன்னூத்தர் மேல போய் படக்கூடாது, அப்படி பட்டால் அது அபச்சாரமாக ஆகும், அனாச்சாரமாக ஆகும். அதனால பவ்யமா அந்த நீரை எல்லாம் தோட்டிண்டு மயிருடைய நுனியில முடிச்சு போட்டுண்டு எக்காரணத்தை கொண்டும் தலைமயிரை விரித்து போடக்கூடாது. நன்னா தோட்டி முடிச்சுண்ட உடனே கடைசியில அந்த மயிரினுடைய நுனியை கொஞ்சம் முடிஞ்சிக்கணும் அப்படிங்கிறார் மகரிஷி. இப்படி முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல சுத்தமான வஸ்திரத்தை தரிச்சுண்டு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு மங்களமாக கண்ணாடியை பார்க்க வேண்டுமா. இது ஒரு மங்கள செயல், தினம் செய்யணும். எவ்வளவு அவசரமா இருந்தாலும் நல்ல ஆடைகளை தரிச்சுண்டு நமக்குரிய ஆபரணங்களை தரிச்சுண்டு கண்ணாடிய பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இப்படி எல்லாம் குளிச்சு முடிச்ச உடனே தன்னுடைய விருத்திக்கு ஏத்த செயல்களை செய்ய தொடங்கணும் அப்படிங்கிறார். பிராமணர்களானா காலக்ஷேபம் பண்ணணும், சத்திரியர்களானால் ரக்ஷணத்துக்கு போகணும், வைசியர்களானால் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், சாதுர்வர்ணியர்களாக ஆனால் அவர்களுக்கு உரிய காரியங்களை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறார். இப்படி காரியங்களை ஆரம்பிப்பதே பகவத் ஆராதனமாக ஆகும். ஏனால் எம்பெருமானுக்கு வேண்டியதை செய்யறதுக்காக தான் இந்த வியாபாரங்களை ஆரம்பிக்கிறான் மனிதன். இப்படி வியாபாரங்களை ஆரம்பித்து விட்டு கொஞ்ச நாள் அந்த வியாபாரங்களை கவனிச்சுட்டு திருப்பி வந்து தனக்கு உரிய பகவத் ஆராதனைக்கு ஏற்ற வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறார். அதாவது திருவாராதனம் செய்யறதுக்கு என்னவெல்லாம் காரியங்கள் உண்டோ அதை செய்யணும் அப்படிங்கிறார். திருவாராதனம் பண்றதுக்கு அங்கமா இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் செய்ய தொடங்கணும்.
திருவாராதனத்துக்கு வேண்டிய சாமகிரிகள் எல்லாத்தையும் சேகரிக்கணும், திருவாராதன பாத்திரங்களை சுத்தி செய்யணும், எம்பெருமானுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் சேகரிக்கணும். இந்த மாதிரி பண்ணி அந்த திருவாராதனத்துக்கு தேவையான பிரசாதங்களை ஏற்பாடு பண்றதுக்கு தன்னுடைய தர்ம பத்னியை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிருஹிணியை பிரார்த்தித்து அவளையும் சேர்த்து கொள்ளணுமாம். இந்த கைங்கரியத்துல ஸ்திரீகளுக்குனும் தர்மம் உண்டு, அதையும் ஸ்திரீகள் கடைபிடிக்க வேண்டும். அதுல முக்கிய தர்மம் திருவாராதனத்துக்கு வேண்டிய பாக்கத்தை சுத்தமாக செய்யணும். அவர்களும் இந்த மாதிரி கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி திருவாராதனத்துக்கு ஏத்த ஒரு யோக்கியத்தையை தனக்கு உண்டாக்கிண்டு அதுக்கப்புறமாக சுத்த வஸ்திரங்களை தரிச்சு எம்பெருமானுக்கு பிரபந்தம் சொல்லிண்டே பாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய உபதேசமாக ஆகும். இப்படி திருவாராதனத்துக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு எம்பெருமானுக்கு புஷ்பம், தூபம், தீபம் எல்லாத்தையும் சமர்ப்பித்து எல்லா உபச்சாரங்களையும் செய்து அந்த திருவாராதனத்தை முடிக்கணும். திருவாராதனம் நடந்த பிறகு வைஸ்வதேவம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணுமாம், அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். வைஸ்வதேவம்ங்கிறது என்னன்னு கேட்டா, வீட்டுல செய்யப்பட்ட உணவை எல்லா பூதங்களுக்கும் பலியாக வழங்கணும் மந்திரபூர்வமாக. இதை பிராமணன் அவசியம் செய்ய வேண்டும், இது நித்திய கர்மாவில முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிறார் மகரிஷி. இப்போ இந்த திருவாராதன விஷயமெல்லாம் பிராமணர்களுக்கு மட்டும் அப்படின்னு இருந்தாலும் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னவென்றால், அவரவர்கள் வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் பகவத் ஆராதனத்தை எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய வேண்டும். பெருமானுக்கு சமர்ப்பித்து விட்டுதான் பிரசாதமாக அந்த அன்னத்தை நாம் உண்ண வேண்டும் அப்படிங்கறதை இந்த இடத்துல வலியுறுத்துகிறார் மகரிஷி. இப்படியாக திருவாராதனம் வைஸ்வதேவம் எல்லாம் முடிச்ச உடனே நேரடியாக போய் சாப்பிட உட்கார்ந்துட கூடாது. என்ன பண்ணணும், வாசல்ல போய் ஒரு மாடு கறக்கற அளவுக்கு உரிய நேரத்துக்கு காத்துன்னு இருக்கணுமா, வீட்டு வாசல்ல அவ்வளவு நாழி காத்துன்னு இருக்கணும். ஒரு மாடு பால் எவ்வளவு நேரம் கறக்குமோ அத்தனை நாழி காத்துன்னு இருக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டா, யாராவது அதிதி வருவாரோ அவருக்கு நாம் அன்னம் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமாக உண்ணலாம் அப்படிங்கறதுக்காக வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கணுமா. அப்படி அதிதி சத்காரத்தை எதிர்பார்த்துண்டு செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்றார் இந்த இடத்துல மகரிஷி. அப்படி ஒரு அதிதி வந்தாரானால் அவருக்கு மரியாதையோட அர்க்யம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு அவருடைய குலம் கோத்திரம் எதுவும் விசாரிக்காமல் அவருக்கு அன்னமிட வேண்டுமா. அந்த மாதிரி பசியோட வர ஒத்தருக்கு அவரை பத்தி எதுவும் கேட்காமல் அன்னத்தை மட்டும் அவருக்கு வழங்க வேண்டும். இது ஒரு விதமான அதிதி சத்காரம் அப்படின்னு விட்டார் மகரிஷி. அடுத்தது சொல்றார், இன்னும் மூணு விதமான அதிதி சத்காரம் உண்டு. ரெண்டாவது விதமான அதிதி சத்காரம் என்னவென்றால், நித்திய ஸ்ரார்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. இப்ப சாஸ்திரம் பண்றதுன்னா சாதாரணமான விஷயமா, அதுக்கு எத்தனை ஏற்பாடுகள் செய்யணும், எவ்வளவு சுத்தமாக இருக்கணும், அதையெல்லாம் நித்தியம் நித்தியம் கடைபிடிக்கணும்னா முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா, நல்ல குலத்துல பிறந்த பஞ்சமகா யஜ்ஞம் செய்யக்கூடிய ஒரு பிராமணனுக்கு தினம் போஜனம் செய்விக்க வேண்டுமா, இது விதிச்சிருக்கு சாஸ்திரத்துல. இது எங்கேயாவது சாத்தியமோ? தினம் ஒரு பிராமணனுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கறதே பெரிய விஷயம். அதுலயும் நல்ல குலத்துல வந்து பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணினவரா இருக்கணும்னா எங்க போறது அப்பேற்பட்டவருக்கு? இது ஒருவரும் செய்யணும்னா எங்கதான் போக முடியும் உலகத்துல? அதனால மகரிஷி கிருபையோட சொல்றார், இப்படி நேரடியாக கொடுக்க முடியலைனாலும் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு யோக்கியரான வியக்திக்கு இந்த அன்னம் அப்படின்னு அன்னத்திலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வைக்கணுமாம் தனியாக. அதுக்கப்புறமா அது சில கிரகங்கள்ல காக்கைக்கு இடுகிறார்கள், சில கிரகங்கள்ல வேற மாதிரி உபயோகப்படுத்துகிறார்கள், அது அவரவர்கள் வழக்காக ஆகும். இப்படி ஒரு பிராமணருக்கு அதிதி சத்காரம் செய்யணும், இது இரண்டாவது வகை. முதல் வகை, யாரு வீட்டு வாசல்ல வந்தாலும் அவருக்கு சாதம் போடணும். இரண்டாவது, வசந்த குலத்துல வந்த பிராமணருக்கு சாப்பாடு போடணும். மூன்றாவது, நல்ல வேதாத்தியனம் பண்ணக்கூடிய ஒருவருக்கு தினம் அவசியம் அன்னமிட வேண்டுமாம். ஒரு கால் அப்பேற்பட்டவர் நம் வீட்டு வாசலில் வந்தாரானால்
அவர் உண்ணாமல் செல்லவே கூடாது, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். எப்படியாவது ஆக்கிரகித்து அவரை உள்ள கூப்பிட்டு அவருக்கு அவசியமாக அன்னம் கொடுக்க வேண்டும். இது மூன்றாவது விதமான அதிதி சத்காரமாகும் அப்படிங்கிறார். நான்காவது சொல்றார், பிரம்மச்சாரியோ சந்நியாசியோ வீட்டு வாசல்ல வந்தா அவர்களை ஒரு காலும் பட்டினியோட திருப்பி அனுப்ப கூடாது. அவசியம் பிரம்மச்சாரிக்கும் சந்நியாசிக்கும் பிக்ஷை இடுவது அப்படிங்கிறது கிரகஸ்தனுடைய வசந்த தர்மம். இப்படி நான்கு விதமாக அதிதி சத்காரம் பண்ணணும். இப்படி செய்துவிட்டு உணவை உண்ண செல்லலாம் இவன். இப்போ ஒரு கேள்வி வரலாம், இந்த மாதிரி மாடு கறக்கிற பொழுதுக்கு காத்துன்றிருந்து அது வரைக்கும் யாரும் வரலைனா என்ன பண்றதுன்னு கேட்டா, வரலைனா பரவாயில்ல, அப்போ எம்பெருமான நினைச்சுட்டு நாம் உணவை உண்ண செல்லலாம். ஏன்னா தினம் தினம் அதிதிகள் வருவார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அவர்கள் வர வரைக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதான் மகரிஷி வலியுறுத்துறார். முன்னாடியே சொன்ன மாதிரி மகரிஷி தர்மங்களை சொல்லும் பொழுது கிருபையோட சொல்றார், எது அவசியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவார், ஒரு கால் செய்ய முடியலைன்னா அதுக்கு பதிலா என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லி நமக்கு அனுகூலமாக சொல்லி கொடுக்கிறார் சாஸ்திரத்தை. அதனால அவர் சொன்ன சாஸ்திரத்தை அவசியம் கடைபிடிக்கணும். அம்மா மாதிரி கிருபையா சொல்றார் மகரிஷி இந்த இடத்துல. இப்படியாக உண்ணுவதற்கு ஒருவன் தயாராக ஆயிட்டான். இப்போ உண்ணும் பொழுது என்னவெல்லாம் செய்திருக்கணும் இவன்? இப்ப சொல்லி ஆயிடுத்து, திருவாராதனம் பண்ணி வைஷ்ணதேவம் பண்ணிதான் உண்ண வந்திருக்கான் இவன். அப்படிதான் உண்ண வரணும். அதுல அவன் தீர்த்தமாடினது முதல்லயே முடிஞ்சு போச்சு. ஜபம் பண்ணிருக்கணும், அதுவும் அனுஷ்டானத்தினுடைய ஒரு பகுதி தான், ஜபம் பண்ணிருக்கணும். அப்படி ஜபம் பண்ணதும் முடிஞ்சு போச்சு. ஒரு கால் ஒருவன் நேரடியா கார்த்தால் எழுந்து தீர்த்தமாடாமல், ஜபம் பண்ணாமல், திருவாராதனம் பண்ணாமல், வைஸ்வதேவம் பண்ணாமல் நேரடியாக சாப்பிட்டானால் அவனுக்கு என்ன என்ன பாவங்கள்லாம் வந்து சேர்றது அப்படின்னு சொல்றார் மகரிஷி. தீர்த்தமாடாமல் சாப்பிட்டால் அவன் மலத்தை உண்ணுபவனாக ஆகிறான் அப்படிங்கிறான். ஜபம் செய்யாமல் சாப்பிட்டால் ரத்தம் உண்பவனாக ஆகிறான் அப்படிங்கிறான். வைஸ்வதேவம் செய்யாமல் சாப்பிட்டால் மூத்திரத்தை சாப்பிட்டவனாக ஆகிறான் அப்படிங்கிறான். குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ சாப்பாடு போடாமல் தான் சாப்பிட்டானால் மிருகமலத்தை உண்பவனாக ஆகிறான் அப்படிங்கிறான். அதிதிகளுக்கு தராமல் சாப்பிட்டானால் விஷத்தை உண்பவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டான். திருவாராதனம் செய்யாமல் சாப்பிட்டானால் கிருமிகளை உண்பவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றார். பயங்கரமான பலன்கள் சொல்றார் மகரிஷி. அதனால என்ன தெரியறது, இந்த நித்யானுஷ்டானம் ரொம்ப சுலபம். தீர்த்தமாடி ஜபம் செய்து லகுவான திருவாராதனம் செய்தால் கூட போறோம். சுவானுஷ்டானத்தை செய்துவிட்டு லகு திருவாராதனம் செய்தால் கூட போறோம். இதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்து செய்தால் கூட 45 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. ஆனால் இதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உண்டால் அது ரொம்ப வசதி. இல்லைன்னா அதனால ஏற்படக்கூடிய பாபங்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி பாபங்களுக்கு ஆளாரத்தை காட்டிலும் இதை கடைபிடித்தோமானால் எவ்வளவோ நமக்கு மன நிம்மதியும் ஸ்ரேயஸும் வந்து சேரும். அதைதான் மகரிஷி வலியுறுத்தி சொல்றார் இந்த இடத்துல. எல்லாம் கடைபிடிச்சு சாப்பிடுங்கோ அப்படிங்கிறார். அதுக்கு மேல சொல்றார், கிழக்கையோ வடக்கையோ நோக்கி உட்கார்ந்து உண்ணுங்கள் அப்படிங்கிறார். மகிழ்ச்சியுடன் உண்ண வேண்டும் அப்படிங்கிறார். ஒற்றை துணியோட உண்ணக்கூடாது அப்படிங்கிறார். நல்ல ஆடைகள், புஷ்பம், கையில ரத்னம் இதெல்லாம் அணிஞ்சுட்டு உண்ணணுமா, சந்தோஷமாக உண்ணணுமா. ஏன்னா எம்பெருமான் கொடுத்திருக்கார் இந்த அன்னத்தை, அவர் கொடுத்தத நாம் சந்தோஷமா ஏத்துக்கொள்கிறோம் அப்படிங்கறத காண்பித்து கொண்டு உண்ண வேண்டும் அப்படிங்கிறார். சுத்தமான பாத்திரத்துல உண்ண வேண்டும் அப்படிங்கிறார். கோபதாபம் இல்லாம சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறார். பழசையெல்லாம் சாப்பிடாதீர்கள், தேன், நெய், தயிர், தண்ணீர் இந்த 4 விஷயங்களை தவிர வேற எந்த பழைய பதார்த்தத்தையும் உண்ணாதீர்கள் அப்படிங்கிறார். அதனால ரொம்ப யோஜனையோட எவ்வளவு உணவு வேண்டுமோ அவ்வளவு உணவே நாம் செய்து வைத்து அதிதி சத்காரத்தையும் அதுக்குள்ளேயே அடக்கி அதுக்கப்புறமா செலவாகலை எனில் அன்றைய தினமே அதை ராத்திரிக்குள்ள செலவழிச்சுடணும் அப்படின்னு அர்த்தம். கேரி ஓவர் பண்ணக்கூடாது அப்படிங்கறத அழகா சொல்றாரு இந்த இடத்துல மகரிஷி. அது இன்றைய காலத்தின்படி பார்த்தால் ஆரோக்கியத்துக்கும் நல்லதில், அதனால பழசையெல்லாம் உண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. இப்படி எல்லாம் உண்டு முடித்து விட்டு நன்னா முழங்கை வரைக்கும் அலம்பி, கால அலம்பி கிழக்கையோ வடக்கையோ நோக்கி அமர்ந்து இஷ்ட தேவதையை நினைச்சிக்கணும். எம்பெருமான நினைச்சுண்டு
ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறார், ஒரு ஸ்லோகம் சொல்லணுமா, அந்த ஸ்லோகத்தை சொன்னோமானால் ஜீரண பிரச்சனை எல்லாம் வரவே வராது. என்ன ஸ்லோகம் அது? விஷ்ணு சமஸ்தேந்திரிய தேக தேஹி பிரதான பூதோ பகவான் யதைகா சத்யேன தேனாத்தமசேஷமன்னம் ஆரோக்கியதம் மே பரிணாமமே தூ. இந்த உண்பவனும் உண்ணப்பட்ட உணவும் அதன் பரிணாமமும் ஆகிய அனைத்தும் எம்பெருமான் விஷ்ணுவே. இது சத்தியமானால் என்னுடைய உணவு நல்லபடியாக ஜீர்ணமாகட்டும் அப்படின்னு ஒரு சபதம் இடுற மாதிரி ஒரு ஸ்லோகம். இதை சொன்னோமானால் அவசியம் நமக்கு எந்த விதமான ஜீரண தொந்தரவும் ஏற்படாது அப்படின்னு சொல்றார் மகரிஷி. இப்படி சாப்பிட்டு முடிக்க வேண்டும் அப்படின்னார். இதற்கு மேல தங்கள் வர்ணாசிரமத்துக்கு உரிய தொழிலை தொடர்ந்து செய்யணும் நாள் முழுக்க. சந்தியா காலத்துல சந்தியா காலத்துக்கு உரிய அனுஷ்டானங்களை செய்துவிட்டு திருப்பியும் உண்ண வேண்டிய உணவை எம்பெருமானுக்கு அமுது செய்வித்து அப்பொழுதும் அதிதிக்காக காத்திருக்கணுமாம். ராத்திரி வேளையிலும் ராத்திரி வேளையில அதிதி சத்காரம் பண்ணாமல் போனால் 8 மடங்கு பாபம் வருமாம். ஒரு பகல் நேரத்துல அதிதி சத்காரம் செய்யாமல் போனால் எவ்வளவு பாபம் வருமோ அதை விட 8 மடங்கு ஜாஸ்தியாம் ராத்திரி வேளையில அப்படி செஞ்சா. ஏன்னா ராத்திரி வேளையில ஒருவன் வீட்டை கதவை தட்டி எனக்கு உணவு வேணும்னு கேட்டு நாம் மறுத்துட்டோமானால் அவனுக்கு போறதுக்கு இடம் இல்லாமல் கூட போயிடலாம் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. அது அந்த காலம், இப்பொழுது நிறைய இடங்கள் இருக்கு போறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி எம்பெருமானுக்கு அமுதி செய்வித்த அன்னம் ஒருவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு எங்க போக முடியும்? அதனால நம் கிரகங்களுக்கு வந்த அதிதிகளை அவசியம் நாம் ஆதரிக்க வேண்டும், திருப்பி அனுப்பக்கூடாது, முக்கியமா ராத்திரி வேளையில அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சாப்பிட்டு விட்டு எல்லா காரியங்களையும் முடித்து வீட்டை சுத்தமாக வச்சுட்டு ராத்திரி எம்பெருமானுடைய நினைவோடு நாம் படுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதோ இது மட்டும் இல்லாமல் சில பொதுவான தர்மங்களையும் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தண்ணீர் திரண்டு வேகமா வரும்பொழுது அதுக்கு எதிர நிக்க கூடாதாம், நெருப்பு எரியும் வீட்டுக்குள்ள செல்லக்கூடாதாம், வாய திறந்து கொட்டாவி விடக்கூடாதுங்கிறார் மகரிஷி. வாயை மூக்கை மூடிக்கொண்டுதான் இரும்ப வேண்டும் அப்படிங்கிறார். நகத்தை கடிக்க கூடாது அப்படிங்கிறார். அசுத்தமான வெளிச்சத்தை பார்க்க கூடாது அப்படிங்கிறார். உதிக்கிற சூரியனையோ அஸ்தமிக்கிற சூரியனையோ நேரடியா பார்க்க கூடாது அப்படிங்கிறார். ராத்திரி வேளையில நார்ச்சந்தி, வேப்ப மரம், அரச மரம், உத்யானவனம், துஷ்டஸ்திரீ இவர்களை எல்லாம் நெருங்க கூடாது அப்படிங்கிறார். நல்லாருடன் கூடி வாழுங்கள் அப்படிங்கிறார். கடைசியில மனசை அடக்கி ஹிதமாகவும் பிரியமாகவும் வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஒரு தாயார் குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுப்பாளோ அந்த மாதிரி கிருபையா இந்த ஆன்மீக விஷயங்களை மகரிஷி நமக்காக சொல்லியிருக்கார். இதையெல்லாம் கடைபிடித்து நாமும் நல்வாழ்வை நாடுவோம் அப்படின்னு சொல்லி அடியேன் அமைகிறேன்.